ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான மொர்மொறுப்பான ரிபன் பக்கோடா எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு இதோட கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் ஓமம் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இதோட சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் காய்ந்த மிளகாயை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் எண்ணெயை சூடு பண்ணும்போது அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க அப்போ வாசனை இன்னுமே நல்லா இருக்கும் இதை இந்த மாவோடு சேர்த்துடலாம் ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுப்போம் கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறினதும் இந்த எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி கைட்டு நல்லா அழுத்தி பசைஞ்சு விட்டுடுவோம் அப்போ தான் நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக இந்த ரிப்பன் பக்கோடா கிடைக்கும் பாருங்கள் எல்லா மாவுலேயும் இந்த சூடான எண்ணெய் படணும் இந்த எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைனா வனஸ்பதி கூட எடுத்துக்கலாம் இதோட கை பொறுக்கிற அளவு சூடு உள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா முறுக்கு மாவு எப்படி பசைவோமோ அந்த பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துப்போம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும் இந்த அளவுக்கு மாவு சாஃப்டா இருந்தால் தான் நமக்கு இந்த முறுக்கு அச்சியில் வச்சு போது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போது இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன எடுத்துப்போம் பாருங்க இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க இதுதான் ரிப்பன் பக்கோடாக்குரிய அச்சு இது நம்ம முறுக்கு பத்தத்தில் போட்டுட்டு மாவை இந்த மாதிரி அழுத்தி விட்டு பிளிகிறதுக்குள்ளே சேர்த்துடலாம் இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் எண்ணெய் இப்போ சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டோன்னா அது மெதுவாக மேலே எலும்பி வரணும் உடனே மேலே எலும்பி வந்தால் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதா அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எலும்பி வரணும் அந்த ஹீட்டுக்கு வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் மாற்றிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் மொத்தமாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக உடைக்கணும்னா உடைச்சிக்கலாம் பாருங்கள் பிளிகிறதுக்கு இந்த மாதிரி அருந்து போகாமல் ஈஸியாக வரணும் இது ஒரு பதினஞ்சு செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பதினஞ்சு செகண்ட்க்கு அப்புறமும் திருப்பி போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்னுலருந்து ஒன்றரை நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ எண்ணெயோட சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருந்தால் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும் கரிஞ்சிடுற மாதிரி இருக்கும் இதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால மிதமான சூட்டில் வச்சு பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் நொறுக்கி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் இந்த ரிப்பன் பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாகவே இதோட சுவை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபோர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்